மிக சிறப்பான கேள்வி, நல்லதான விளக்கம். பெண்கள் அந்த வீட்டுல வசிக்கிற பெண்களோட ஆரோக்கியத்துல மிக சிறந்த முன்னேற்றங்களும், குழந்தை வாய்ப்புகள், குழந்தை பேரு, இது போன்ற விஷயங்களும் மிக சிறப்பா இருக்குங்கம்மா. தென்மேற்கு பகுதி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த வீட்டில் வாழ்கிற ஆண்மகனோட ஒரு உடல் ஆரோக்கியமாகட்டும், மிக சிற அதாவது வேலை வாய்ப்பு அடுத்த கட்டம் அவங்களோட வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறதும் தென்மேற்கு பகுதி. வடமேற்கு அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு பகுதியாக எடுத்துக்கிறோம். இது பல பேர் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக அந்த வீட்டோட அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ரோல் பண்ணுறது இந்த வடமேற்கு பகுதி. இந்த சில பேர் வந்து நம்ம வந்து வாஸ்துப்படி சரியாக தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், ஒரு கட்டு இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு விஷயம் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த வடமேற்கு இருக்குது. இது போல் ஆகாய சக்தி, நான்கு பகுதிகளில் பேசிட்டோம். ஆகாய சக்தி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட தொடர்புடைய ஒவ்வொருத்தரோடைய எண்ணங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருது. அந்த வீட்டோட மத்திய பகுதியை நம்ம வந்து ஆகாய சக்தியை எடுத்துக்கிறோம். இந்த ஐந்து பஞ்சபூத சக்திகளும் ஒரு வீட்டில் வந்து சிறப்பான முறையில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றங்கள், நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே அந்த வீட்டில் கிடைச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இழப்பில்லா வெற்றி, இதுதான் முக்கியமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது தவிர்த்துட்டு அந்த ஒரு ஒவ்வொருவரும் வீட்டை வந்து வாஸ்துப்படி ஒரு வாஸ்து சிறந்த ஒரு வாஸ்து வல்லுநரை வச்சு கரெக்டாக அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மிக சிறந்த வெற்றி அடைய முடியும். அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும், கல்வியை வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ரோல் பண்ணுதுங்க வடகிழக்கு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு திசைகளையும் சரியான முறையில் அமைத்து கொள்ளும் பொழுது இழப்பில்லா வெற்றி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம அடிப்படையாக சொன்ன விஷயம் என்னென்னா பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்தை ரொம்ப அதாவது எளிமையாக ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ ஏற்கனவே ஒரு வீட்டில் வந்து அந்த வடகிழக்கு இல்லை ஏதோ ஒரு பகுதியில் பிரச்சனை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சில பொருட்களை வீட்டுக்குள்ளே இருக்கிறத மாற்றி வைக்கும் பொழுதுமே, தேவையில்லாத பொருட்களை தவிர்க்கும் போதும் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி அந்த வீட்டுக்கு தொடர்புடைய ஒரு கோவில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதை நம்ம சரி பண்ணும் பொழுதும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்த கட்டம் உங்களை கொண்டு போக முடியுமா? தெளிவான விளக்கம். வீட்டிற்கு தொடர்புடைய கோவில்னா ஒவ்வொரு வீட்டு அமைப்புக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கா மேடம்? ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு கோவில் சொல்றோம். உங்களோட குருவோட ஆசீர்வாதத்தினால நிறைய கோவில்களை அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அந்த கோவில்கள் வந்து அந்த வீட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கோவில்களை
அதாவது நம்ம அவங்களுக்கு சொல்லும் பொழுது உடனே அந்த கோவில்களுக்கு அவங்க போயிட்டு வரும்போது ஒரு மன மாற்றம் அவங்களுக்கு வரும்பொழுது நிச்சயமா அந்த வாஸ்துப்படி இந்த வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே சரியாகும். ஒரு மிக ஒரு மிராக்கிளான ஒரு சக்சஸ் இடத்துலயுமே இருக்காரு இல்லைங்களா. நாங்க எங்களுக்குள்ளேயே இறைவனை தேடிக்கலாம் இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கே போலாமே மேம். ஏன் வந்து குறிப்பிட்ட இந்த கோவிலுக்கு தான் போகணும்னு சொல்றீங்க? நிச்சயமா, அதாவது ஒரு மிக சிறந்த கேள்வியா நான் இதை எடுத்துக்கிறேங்கம்மா. அது ஒரு கோவில்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சொல்றோம், ஒரு வாஸ்து போய் பார்க்குறோம் ஒரு வீட்டில், இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லது, ஒரு முன்னேற்றம் நடக்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த கோவில்களுக்கு போகும்போது என்னன்னா, இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை முன்ன அந்த இடத்துல வருது. அந்த நம்பிக்கை வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம், இன்னைக்கு பயம்தான் வந்து எல்லா விஷயத்திலும் தடைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த பயத்தை கிளியர் பண்ணும்போது ரொம்ப அவங்க வாழ்க்கையில நிச்சயமா அவங்கள அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும். அப்போ வந்து அந்த இறைவனை நாடி அவங்க தொடர்ந்து வழிபாடுகளை செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்மளாலையும் சாதிக்க முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து இருக்கிற எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும். அதுலேயும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வது எப்படி, இந்த பிரபஞ்சம் நம் பிரபஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தால் பிரபஞ்சத்துக்கு நம்மளை பிடிக்கும், அப்போ நம்ம அந்த 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 லைனுக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்க முடியுமா. இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட மிகப்பெரிய நோக்கம். இது மிகப்பெரிய அளவில் நிறைவேறிட்டு இருக்குங்கம்மா இந்த இறையாற்றல் துணையோட. சுருக்கமா சொல்லணும், உன்னால் முடியும் தம்பி, உனக்கான வெற்றியின் ரகசியம் உனக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், ஓகே, நேர இணைப்புல இல்ல மேடம். இப்போ பஞ்சபூத தத்துவம் இருக்கு, நம்ம வீட்டிற்கு வந்து என்ன தொடர்புன்னு சொன்னீங்க. இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப நீருக்கு உரித்தான ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுப்போமே, ஆனா அந்த இடத்துல வந்து வீடு கட்டினதன் சூழல் காரணமாக இதை வந்து சேஞ்சஸே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல நாங்க வந்து கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கோம். ஆனா அதற்கு ஒரு பரிகாரமா என்ன பண்றோம், ஒரு பவுல் நிறைய தண்ணிய, நீருக்கு உரித்தான பகுதிங்கிறதுனால பவுல் ஃபுல்லா தண்ணிய 24 மணி நேரமும் 365 நாட்களும் அந்த இடத்துல பரிகாரமா நாங்க வச்சிடுறோம். அப்போ இந்த குறையில இருந்து நாங்க தப்பிச்சுக்க முடியுமா? நிச்சயமா தப்பிக்க முடியாதுங்கம்மா. ஏன்னா அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல நீங்களா, அதாவது நம்மளா ஒரு உருவாக்குறோம் அந்த இடத்துல போய் தண்ணி, நெரு ஏற்கனவே நெருப்பை வச்சாச்சு, அடுப்பை வச்சு வடகிழக்குல எரிய வச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு தண்ணி வச்சா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறது அது தவறான விஷயம். அந்த இடத்துல வேற மாற்றங்கள் கொண்டு வரலாம். இப்போ அதை கூட அதாவது நிச்சயமா அந்த அடுப்புங்கிறத, அதாவது சமையல் அறைய வடகிழக்குல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல், அது நிச்சயமா எடுத்து தான் ஆகணும். ஆனால் அது இப்போ உடனே எடுக்க முடியாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க சில வீடுகளில். அந்த நிலையில அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து ஒரு 50% ஆகுது அவங்க குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செய்து கொடுக்குறோம். அப்போ அந்த மாற்றங்களை பண்ணும்போது அதுக்கு வந்து பெரிய பொருட்செலவுகளோ நிறைய பைசாலாம் செலவு பண்ணு, ரொம்ப எளிமையாக அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு நேரடியாக போய் அந்த எனர்ஜியை, நம்ம ஒரு பிராணி ஹீலர் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டோட எனர்ஜி அந்த வடகிழக்கில் கிச்சன் இருக்கிறனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நேரடியாக எடுத்து சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து அந்த சமையல் அறைய மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு அந்த வீட்டில் இருக்கிற பஞ்சபூத சக்தி உறுதியாக செய்யும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். மேடம், மனிதர்கள் செயல்பட எனர்ஜி தேவை, அது எங்க எல்லாருக்கும் தெரியும் மேடம். ஆனா வீட்டுக்கு எனர்ஜியா புதுசா இருக்கே, வீட்டுக்கு எப்படி மேடம் எனர்ஜி இருக்க முடியும்? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற இந்த சக்தி தான் வீடுகள்லயும் பயன்பட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு பஞ்சபூத சக்தியோட எனர்ஜி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கிறிஸ்டல்ஸை வச்சு என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் அந்த இடத்துல எனர்ஜி சரியாகும் அப்படிங்கிறத சரி பண்ணி கொடுக்குறோங்கம்மா. அதே மாதிரி இந்த நோய்களுக்கும் காரணம் இந்த பஞ்சபூத சக்தி தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பகுதி ஒரு ஹார்ட் அதாவது இருதயம் தொடர்பான நோய்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உதாரணமாக இன்னும் இதை விட மிகப்பெரிய விஷயம் எனக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம் பெரிய ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதில் வந்து இன்றைக்கி எல்லாம் ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையோ ஒரு திருமண விழாக்கள்லையோ ஒரு வேறு விழாக்கள் ஏதோ எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு உறவினர்களோடு நம்ம சேர்ந்து நிற்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி பேசுகிற அளவில் இந்த சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோலாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கும் இந்த வாஸ்துவில் நம்மளால் முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவர் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற அந்த எனர்ஜியை மாற்றிட்டு
அந்த சர்க்கரை நோயை 120 நாட்களுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள நிச்சயமா கொண்டு வர முடியும். ஏன்னா எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு சுகர் இருந்தாலுமே உங்க வாழ்வியல் மாற்றங்கள் சில பண்ணணும், உணவு முறை மாற்றங்கள், பிளஸ் வந்து நான் வந்து ஒரு டிப்ளமோ இன் ஹோமியோபதி அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான ஒரு மெடிசன்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டே மெடிசன் தான், அதுவும் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் சர்க்கரையின் அளவு 500 இருந்தால் கூட 120 நாட்களுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நிச்சயமாக மேடம், உணவு முறையில் கட்டுப்பாடு கொண்டாலே சுகர் குறையும். அதுக்கு வாஸ்துக்கும் எதுக்கு நாங்கள் சம்மந்தப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வெளி சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் இப்ப 60-40 சரிங்க. மேற்கு பக்க மன சரிங்க. வாங்கி 70 சரி. நான் வீடு கட்ட ஆரம்பிக்க முடியலைங்க. அப்படிங்களா? தலைவாசல் எங்க வீட்டுல மேடம் படிக்க தெரிஞ்சதுல சார். அதாவது நீங்க புதுசா கட்ட போறீங்க வீடு? ஆமா. அதுக்கு வந்து நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் வந்து ஒரு நல்ல ஒரு பிளானோட, அதாவது பஞ்சபூத சக்தியை உள்ள கொண்டு வர ஒரு நல்ல பிளானோட கட்டுறது உங்களுக்கு மிக சிறந்த வழியா இருக்கும். மேற்கு பார்த்த மனை அப்படிங்கும் போது தெருக்குத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் நீங்க கட்டுறது ஒரு சிறந்த முறையா இருக்குங்க தம்பி. உங்க வீட்டுல நீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? உங்க வீட்டுல நீங்க எத்தனாவது? ரெண்டாவது. அம்மா எத்தனாவது உங்க வீட்டுல? எப்படி உங்க அம்மா, அவங்க வீட்டுல எத்தனாவது குழந்தை? மூணாவது. சரிங்க. அப்ப வந்து உங்க வீட்ல உங்களுக்கு குழந்தைங்க எத்தனைங்க? ஒரே ஒரு மகன். மகனா? ஆமாங்க. அப்ப வந்து இந்த வீட்டை வந்து இந்த நீங்க இப்ப சொல்ற அமைப்புல எனக்கு தோன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்கள் வசிக்கக்கூடிய ஒரு மனையா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தெருக்குத்து அப்படிங்கிற தெருக்குத்து தெருப்பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மலைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா இந்த அதை முடிவு பண்றது அந்த உங்க பிளாட்டோட எனர்ஜியை முடிவு பண்றது இந்த சுற்றுப்புற சூழல்கள்ல இருக்கிற விஷயங்கள் தான். அதை வந்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளான் வந்து நம்ம வந்து கேண்டிலவர் படிக்கட்டு, உச்ச வாசல், அதாவது ஜன்னல்கள் எந்த இடத்துல இருக்கணும், இதை போன்ற விஷயங்களை சரியான முறையில் நீங்கள் அமைச்சிக்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க தம்பி. அதனால வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இதில் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீடை கட்டுங்க. அரைப்பிற்கு நன்றி. அரைப்பிற்கு நன்றி மேடம். இப்போ வந்து சர்க்கரை நோயை எடுத்துப்போமே, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உடல் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, கூடவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெடிசன்ஸ், நீங்கள் கொடுக்குற அந்த ஹோமியோபதி மெடிசனே எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போமே, அதுலேயே தீர்வு கிடைச்சிருமே, அப்புறம் நாங்கள் மேடம் வாஸ்து தேடி போகணும்? அந்த மாதிரி தீர்வு கிடைச்சிரும், மீண்டும் அந்த நோயோடு அவங்க வாழாமல் அந்த அதாவது அதை தொடர்ந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் அந்த வாஸ்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஏன்னா அந்த வீட்டோட மத்திய பகுதி தான் இதை முடிவு பண்ணுது. அப்போ அந்த அந்த வீட்டில் அந்த மத்திய பகுதியில் என்னென்ன பொருட்களை வைக்கலாம், என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்றம் பண்ணும்போது நிச்சயமா நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதான், அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொண்டு வர முடியும், யாருமே தீர்க்க முடியாது. அதை கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ந்து அவங்க வச்சுக்கிற மனநிலை, ஏன்னா வந்து ஒரு 120 நாள் ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து அதை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அந்த மனப்பான்மையை, அந்த மனநிலையை கொடுக்கறது இந்த வாஸ்து தான். அப்ப அதையே சரி பண்ணிக்கிட்டா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை எல்லாருமே வாழ முடியும். சர்க்கரை நோய் மட்டும் கிடையாது, பிபி, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு ஒரு பகுதி பக்கவாதம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு அது வந்து சரியே பண்ண முடியல, நிறைய மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதாவது அவங்களுக்கு அடுத்த முன்னேற்றமே இல்லை, மருந்துகளையும் மருத்துவரையும் மாத்திட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அடிக்கடி மாத்திட்டு இருப்பாங்க. இது எல்லாமே சரி பண்றதுக்கு அந்த இடத்துல இருக்கிற வாஸ்து சரி பண்ணும், அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அற்புதமான தீர்வு, நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். நிச்சயமா மேடம், நோயை கட்டுப்படுத்துவது மருந்து, மனதை கட்டுப்படுத்துவது வாஸ்து அப்படின்னு சொன்னீங்க மேம். நாங்க எல்லாருமே நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், அதற்கு ஒரு வாஸ்து டிப் சொல்லுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்க்கும்போது உணவு கட்டுப்பாடு, உணவே மருந்து, உணவே நம்ம வந்து என்ன, அது ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம், என்னென்ன உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு அது கன்சல்டேஷனுக்கு வரவங்களோட பல்ஸ் நாடியை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற உணவுகள் என்ன, எந்தெந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கலாம், என்னென்ன உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த உணவு அந்த நிலை எந்த நிலையில அவங்க ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தாலுமே சிறந்த ஒரு தீர்வு கொடுக்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பெரியார் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. தேவி பேசுறேங்க. வணக்கம்மா. வணக்கம் தேவி, சொல்லுங்க. கீழே ரெண்டு வீடு வாடகைக்குட்டு மேல ஒரு பெரிய வீடா கட்டிக்கிறேன், பங்களா டைப்ல. சரிங்கம்மா. அங்க வந்து அந்த தென் பகுதியில வந்து தென் மேற்கு தென் கிழக்கு அந்த சைட்ல வந்து பெரிய இது போட்டுருக்கேன், பிரமிடு. சரிங்கம்மா. பிரமிடு போட்டு வீடு கட்டிக்கிறேங்க.
அந்த வீட்டுல நிறைய வருமானம் வருது. கடன் நிறைய கட்டிடுறோம், எத்தனை கடன் இருந்தாலும் கட்டிடலாம், கடனே கிடையாது. சரிங்கம்மா. ஆனா அந்த காசு மட்டும் வீட்டுக்குள்ள வைக்க முடியறதுல. அதுக்கு வந்து உங்களோட வீட்டோட தென்மேற்கு பகுதியில நீங்க பிரமிடு அமைச்சிருந்தா கூட அந்த பிரமிடு வந்து பிரமிடுல இருந்து கரெக்டான எனர்ஜி வருதா அப்படின்னு சொல்லி பாக்கணுங்கம்மா. அந்த நிச்சயமா அந்த தென்மேற்கு பகுதி சரியா இருந்ததுன்னா அந்த சேவிங்ஸ் அப்படிங்கறது உங்களோட பணம் வர்ற பணத்தை சேமிக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாத நிலையில உங்க வீடு இருக்கு. அப்ப அந்த தென்மேற்கு பகுதியை சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரமிடோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து இப்ப நிறைய வருமானம் வந்துட்டு இருக்கு, சேவிங்ஸ் இல்ல, சேமிக்க முடியலங்கிற அந்த நிலை உறுதியா மாறுங்கம்மா. அதை சரி பண்ணீங்கன்னா தென்மேற்குல தான் உங்களுக்கு, தென்மேற்குலயும் வடமேற்குல கூட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கம்மா. அது அது வந்து ஸ்டெப்ஸ் வந்து கீழே பில்லர் கொடுத்துருக்கீங்களா? அது பரவாயில்லைங்கம்மா. அதாவது பில்லர் பாத்ரூம் லெட்டின் போட்டிருக்கீங்களா அந்த படிக்கடியில? அது ஒரு தவறான விஷயங்கம்மா, அதை எடுத்துருங்கம்மா. எந்த மூலையில இருந்தாலும் சரிங்கம்மா, படிக்கடியில அந்த பாத்ரூம் லெட்டின் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுக்குற விஷயம். அதை எடுத்துருங்க, முன்னாடி அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பில்லர் ஒன்று கொடுத்துருக்கதையும் எடுத்துட்டு கேண்டிலிவர் படிக்கட்டை, அந்த படிக்கட்டை மாற்றிக்கிங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். அந்த தென்மேற்குலேயும் அந்த பிரமிடோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அதையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வருமானம் நிச்சயமாக சேமிப்பாக மாறுங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். மேடம், பொதுவாக பிரமிடில் வந்து நாங்கள் ஈஜிப்டில் இருக்குன்னு படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் மேடம். ஆனால் வீட்டுக்கு மேலே பிரமிடு, அது எப்படி மேடம் செயல்படும்? வீட்டுக்கு மேலேயும் வைக்கலாங்கம்மா. வீடுகளில் கீழே, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு தோல்விகள், ஏமாற்றங்கள், பயம், கலக்கம், இது போன்ற நெகட்டிவான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். அப்போ வந்து அவங்களோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஏன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இழப்பு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக அந்த வீட்டுக்கு போகிறோம், வாஸ்து பார்க்குறோம். அந்த வீடுகளில் புதுசாக கட்டுற வீடுனா ஒரு அமைப்பு, இந்த அமைப்பில் தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னா கட்டுறது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் வந்து அந்த மாதிரி ஏற்கனவே கட்டியிருக்கிற வீடு, பல வருஷங்களாக இந்த பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் அந்த கட்டடத்தை இடித்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாக்கம். ஏற்கனவே கடனில் இருக்காங்க, அவங்க போய் திரும்பவும் செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு பயம், திரும்ப அடுத்தது ஒரு பயம், இது எப்படிலாம் நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும். இதையெல்லாம் சரி பண்ணணும். இந்த பிரமிடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் வந்து எனர்ஜி பார்த்து வச்சு கொடுக்குறோம், பூமிக்கு அடியிலையும் வச்சு கொடுக்குறோம். அப்போ என்னென்னா, ஏற்கனவே எல்லாம் மைனஸ் மைனஸ் மைனஸாக இருந்தவங்கள ஒரு 50% நிச்சயமாக ரெக்கவர் பண்ணிட முடியும். அவங்களுக்குள்ள அந்த மன மாற்றத்தை பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்கிற அந்த விஷயங்களையும் நிறைய சொல்லி கொடுக்குறோம். அதாவது ஒரு ஆண்டனா மாதிரி நம்ம பிரபஞ்சம் கொடுக்குற விஷயங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது, நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு பிரமிடுகள், இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை அந்த வீடுகளில் பதிக்கும் பொழுது நிச்சயமா உடனே அங்க இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், அப்போ அவங்களுக்கு வந்து அடுத்தது நம்ம இடிச்சு சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு நிலையும் வரும், அதற்குண்டான வருமானமும் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு நிறைய கொடுத்துருக்கேங்கம்மா. நிச்சயமா மேடம், பிரமிட் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஃபெங்ஷூயி வாஸ்து அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து எனர்ஜி தான், எனர்ஜி பாக்குறோம். அந்த பிரமிடை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எனர்ஜி பாக்குறோம், வீட்டோட எனர்ஜி பாக்குறோம், அந்த பிரமிடை வச்சுட்டு அந்த எனர்ஜி பாக்குறோம். அப்ப அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் அந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லும் பொழுதும், அந்த வீடுகளில் ஏற்கனவே ஏன் பிரச்சனைகள் இருக்கு, அது அங்கே இருக்கிறவங்க என்ன மன மாற்றம் கொண்டு வரணும், எந்த கோவில்களுக்கு அந்த வீடு தொடர்புடைய இருக்குது, அந்த தொடர்புடைய கோயிலுக்கு அவங்க மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ அவங்களுக்கு எப்படி வாய்ப்போ, அப்போ எப்படி போய் அங்கே ப்ரேயர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த இழப்பு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வந்துருவாங்க. இந்த இரையாற்றல் வந்து அவங்களை வந்து அடுத்த கட்டம் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் கொண்டு போகணும். கேட்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது மேடம். ஆனால் எங்களுக்கும் பிரமிடு வைக்கணுங்கிற ஆசை இருக்கு. நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், எங்களுக்கு மேலேயும் வீடு இருக்கு, மேல வைக்க முடியாது, கீழேயும் வீடு இருக்கு, பூமியில வைக்க முடியாது. நாங்க என்ன மேடம் பண்ணி பாக்ஸ் மாதிரி பண்ணி வைக்கிறோம். அதாவது இது அத்தியாவசியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அதாவது அபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம நிறைய வாஸ்து பார்க்க முடியாது. ஒரு 4 விதிகளை வந்து அங்கே கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்போ வந்து அவங்க எல்லாமே வந்து ஒரு மனசில் வந்து நம்மளால் இதை சரி பண்ண முடியலையே, ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா, வாஸ்து தெரிஞ்சிருந்தா நம்ம இப்போ தனியாக இண்டிபெண்ட் ஹவுஸாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய மன வருத்தங்கள் இருக்கும். அது தேவையே இல்லை. அதுக்கு வந்து இந்த உட்டன் பாக்ஸ் மாதிரி பண்ணி அந்த பிரமிடை வச்சு அந்த வீட்டில் வந்து வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை மாற்ற முடியும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க மேடம். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரும் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் இங்க காளிபட்டி பக்கத்துல இருந்து செல்வராஜ் பேசுறேன். செல்வராஜ் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். காளிபட்டினா? வணக்கம் மேடம். வணக்கம். காளிபட்டினா
காளிப்பட்டில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிராமத்துல இருக்கிறாங்க. சேலம்ங்களா? இல்லைங்க மேடம், அந்த பக்கம் ரெண்டு போற பகுதி இருக்கிறேன், காளிப்பட்டில இருந்து. சரிங்க, சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்காரங்க மூட்டு வழியாக பல வயசுலயும் பாத்துட்டேங்க. சரி, சரியான பாடம் இல்லைங்க மேடம். அதனால ரொம்ப புரியுற மாதிரி எளிமையா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க சரி பண்ணிக்கோங்க மேடம். வசதி கொஞ்சம் குறைவா இருக்கு. சரி, பரவாயில்ல. அதாவது உங்க வீட்டோட வடமேற்குல என்ன தம்பி இருக்கு? வடமேற்கு படிக்கட்டு இருந்தது மேடம், அதை இடிச்சிட்டு கேண்டிலிவர் மாதிரி கொஞ்சம் நீளமா போட்டிருக்குங்க மேடம். சரி, மேற்கு பார்த்து ஏற மாதிரி நீளமா போட்டுருக்குறங்க. எவ்வளவு நாள் ஆச்சு போட்டுங்க? போட்டு ஒரு 20 நாள் ஆகுது மேடம். இப்ப அந்த படிக்கட்டு மாத்தினதுக்கு அப்புறம் உங்க மனைவிக்கு எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்குங்களா? இன்னும் சரியானபடி குறையலையும் மேடம். அப்படிங்களா? இது வந்து உங்க பகுதியில் இருக்கிற ஏதாவது, அதாவது அலோபதி இல்லாம மாற்றுமுறை மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா, அதுக்கு இல்ல சித்தா மெடிசன்ஸ் இந்த மாதிரி வேற மருந்துகளுக்கு நீங்க மாறும்போது நிச்சயமா, ஏன்னா வடமேற்குல இருக்கிற பிரச்சனை நீங்க சரி பண்ணிருக்கீங்க. காம்பவுண்ட் இருக்குங்களா வீட்டுக்கு? ரொம்ப சிறந்த விஷயம். அப்ப வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம வந்து வாஸ்துப்படி வீடு மாத்திட்டா உடனே வலி குறையணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதோ, இல்ல பணம் வரவுல உடனே நிறைய வந்துருங்கிறதோ ஒரு, ஏன்னா உழைப்பு இருந்தாதான் பணம் வரும். அது மாதிரி நம்ம வந்து இப்ப மூட்டு வலி சரியாகணும்னா நல்ல ஒரு மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அரை பேருக்கு நன்றி மேடம். பொதுவாகவே வந்து வீட்டில் துளசி மாடம் இருந்தாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க இல்லைங்களா? இந்த துளசி மாடத்தை வந்து நாங்கள் எந்த இடத்துல வீட்டில் வைக்கணும் மேடம்? துளசி மாடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முதலாவது நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, தென்கிழக்கு பகுதி. தென்கிழக்குல வந்து துளசி மாடம் அமைச்சிக்கிறது ஒரு மிக சிறந்த விஷயம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வடகிழக்குல தான் உயரமா வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வைக்கிறது ஒரு தவறான நிலை. அது வந்து தென்கிழக்குல வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து தென்கிழக்குல வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன் வந்து வடமேற்குல வச்சுக்கலாம். நல்ல ஒரு சுத்தி வந்து நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி, அதாவது வீட்டோட சுவருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் ரெண்டுக்கும் ஒட்டாம இடையில வச்சு வந்து அது பூஜை பண்றது ஒரு நல்ல விஷயம். லாஸ்ட் வீக் நம்ம சொன்ன அந்த மூன்று செடிகளையும் கூட, அதாவது கற்றாழை, இந்த துளசி, இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல தென்கிழக்கு பகுதியிலே வச்சுக்கிறது ஒரு சிறந்த நிலைங்கம்மா. இது வந்து ஆன்மீகம் ஆரோக்கியம் இரண்டும் இணைந்த ஒரு கலவை, ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அதிகமான காலி இடம் விட்டுருக்குது எந்த பகுதிங்கம்மா? சொல்லுங்க. அதிகமா விட்டுருக்கு மேடம், ஒரு வீடு கட்டாம விட்டுருக்கு மேடம். எந்த பக்கம்மா விட்டுருக்கீங்க? மேற்கே விட்டுருக்கு, வீட்டுக்கு மேற்கே. வீட்டுக்கு மேற்கே வந்து காலி இடம் அதிகமா இருக்குது ஒரு தவறான விஷயங்கம்மா. அதாவது கிழக்குல இருக்கிறத மாதிரி, அதுல இப்ப கிழக்குல ஒரு 5 அடி இருக்குன்னா, ஒரு 2 அடி 3 அடி இருக்கிற மாதிரி ஒரு தடுப்பு வைங்கம்மா மேற்கு பகுதியில. ஒரு காம்பவுண்ட் சவர் மாதிரி வைக்கலாங்கம்மா. அது வைக்க முடியலன்னா சிம்பிளா ஒரு தடுப்பு மாதிரி ஏதாவது ஒரு மட்டையை வச்சு கட்டலாம், இல்ல ஒரு ஷீட் வச்சு அடிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப செலவு கம்மியா வச்சு இப்போதைக்கு செஞ்சுக்கங்க. அந்த மாற்றங்கள் வரும், அதன் பிறகு நல்ல ஒரு காம்பவுண்டு வாஸ்துப்படி அமைச்சுக்கிறது ஒரு நல்ல நிலையா இருக்குங்கம்மா உங்களுக்கு. அரை பேருக்கு நன்றி மேடம். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மேடம், மிக்க நன்றி.